திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கேப்டன் விஜயகாந்த் பெயரில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விரைவில் குணமடைய வேண்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த மாம்பட்டு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் வந்தவாசி மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் விசேஷ பூஜைகள் மகா யாகம் நடைபெற்றது. இந்த மகா யாகத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தெள்ளாறு கோபிநாதன், மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் ஜனார்த்தனன் கலந்து கொண்டு வழிபட்டனர். மகா யாகத்தை தொடர்ந்து அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சுப்பிரமணி, மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் ராஜேஷ், கீழ்பட்டு கே பி மாதவன், அஞ்சலை பொன்னப்பன், ஒன்றிய செயலாளர்கள் கே முத்து, குணசேகரன், ஸ்ரீனிவாசன், ஆர் வீரமணி, வந்தவாசி நகர செயலாளர் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் வந்தவாசி மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனை கேப்டன் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டியும், திருமிகு அந்நியவர்கள் கொரோனா தொற்றிலிருந்து மிக விரைவில் விடுபடவும் தன்னந்திரி மகாயாகம் இன்று சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது.